வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு நாங்க படிக்க போறது தரம் 6 தொடக்கம் 11 வரையான சகல மாணவர்களுக்குமான எதிர்ப்பாற் சொற்கள். பிள்ளைகள், எதிர்ப்பாற் சொற்களை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில சொற்கள் தாரேன். அதற்கான எதிர்ப்பாற் சொற்களை நீங்க பயிற்சி கோப்பையில எழுதி பாருங்க. நான் கொடுத்த சொற்களுக்கான எதிர்ப்பாற் சொற்களை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்ப்பாற் சொற்கள் என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி பால் பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை பார்ப்போம். பால் இரு வகைப்படும். ஒன்று உயர்தினைக்குரிய பால், மற்றொன்று அக்ரிணிக்குரிய பால். உயர்தினைக்குரிய பால்ல ஆண் பால், பெண் பால், பலர்பால் என மூன்று வகைப்படும். அக்ரிணிக்குரிய பால் ஒன்றன் பால், பலவின் பால் என இரு வகைப்படும். உதாரணம் பாத்தீங்கன்னா சொன்னா, ஆண் பால் என்பதற்கு அப்பா, பெண் பால் அம்மா, பலர்பால் பெற்றோர். அதே போல ஒன்றன் பால் பறவை, பலவின் பால் பறவைகள். சரி பிள்ளைகள், இப்ப நாம பாடத்துக்குள்ள வருவோம். எதிர்ப்பாற்சொற்கள் எனப்படுவது உங்களுக்கு தெரியும். ஆண்பாலுக்குரிய பெண்பாற்சொற்களும், பெண்பாலுக்குரிய ஆண்பாற்சொற்களும் எதிர்ப்பாற்சொற்கள்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வகையில உங்களுக்கு இலகுவான அடிப்படையிலான சொற்கள் உங்களுக்கு பொதுவாவே தெரியும். சிறு வயதுல இருந்தே படிச்சிருப்பீங்க. அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கை, மாமா, மாமி, பாட்டன், பாட்டி போன்ற இலகுவான சொற்கள் உங்களுக்கு அடிப்படையிலேயே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலதிகமான சொற்கள், சில கடினமான சொற்களை நாங்கள் இப்போ பார்ப்போம். திருடன் திருடி, தோழன் தோழி, பாதகன் பாதகி, பிதா மாதா, புத்திரன் புத்திரி, புதல்வன் புதல்வி, பேரன் பேத்தி, மருத்துவன் மருத்துவச்சி, மாணாக்கன் மாணாக்கி, மாமன் மாமி, முடவன் முடத்தி, மைத்துனன் மைத்துனி, வேடுவன் வேடுவச்சி, எசமான் எசமானி அல்லது எசமாட்டி, பண்டிதர் பண்டிதை, நாயகன் நாயகி, தேவன் தேவி, புண்ணியவான் புண்ணியவதி, முதல்வன் முதல்வி, பாக்கியவான் பாக்கியவதி, நிபுணன் நிபுணை, தமையன் தமக்கை, பாலகன் பாலகி, பிரான் பிராட்டி, சீமான் சீமாட்டி, பிக்கு பிக்குனி, வீரன் வீராங்கனை அல்லது வீரி, திருவாளன் திருவாட்டி, பூட்டன் பூட்டி, தாசன் தாசி, ஆயன் ஆய்ச்சி, யுவன் யுவதி, அரக்கன் அரக்கி, ஆசிரியன் ஆசிரியை, ஆடவர் பெண்டிர், ஆண்டான் ஆண்டாள், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை, இடையன் இடைச்சி, உத்தமன் உத்தமி, உளவன் உளத்தி, ஒருவன் ஒருத்தி, கண்ணியவான் கண்ணியவதி, கணவன் மனைவி, கள்ளன் கள்ளி, கிழவன் கிழவி அல்லது கிழத்தி, குணவான் குணவதி, குமரன் குமரி, குயவன் குயத்தி, குருடன் குருடி, புறவன் புறத்தி, பூனன் பூனி, சகோதரன் சகோதரி, சிற்றப்பா சின்னம்மா, சுந்தரன் சுந்தரி, செம்படவன் செம்படவச்சி, செவிடன் செவிடி, சேவகன் சேவகி, ஞானவான்
ஞானவதி, சச்சன் சச்சச்சி, சட்டான் சட்டாத்தி, மாணவன் மாணவி, சாதன் சாதி, குரு குருபத்தினி, புண்ணியவான் புண்ணியவதி, தந்தை தாய், தம்பி தங்கை, பாட்டன் பாட்டி, தமிழன் தமிழச்சி, தலைவன் தலைவி, அப்பன் அம்மை, அப்பா அம்மா, அவன் அவள், அழகன் அழகி, அரசன் அரசி. இது மட்டுமல்லாமல் மேலதிகமாக உங்களுக்கு சொற்கள் தெரியுமா இருந்தால் அதையும் தேடி அறிஞ்சு மனனம் செய்து கொள்ளுங்க. இந்த பாடம் சம்பந்தமான மேலதிக பயிற்சிகளை நான் உங்களுக்கு தரேன், அதையும் செய்து பாருங்கள். விடை தெரியலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் விடைகளையும் கொடுக்குறேன், அதை தேடி பார்த்து விடையை திருத்திக்கோங்க. அடுத்ததாக நான் பதிவிட போகிற வீடியோ மரபு சொற்கள் சம்பந்தமானது, அதையும் பார்த்து கட்டாயம் படிச்சுக்கோங்க.